சென்னை நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். லட்சுமணன், நுங்கம்பாக்கம் பகுதியில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்றும் பணியில் எந்த அளவிற்கு ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள்? இதில் உள்ள சிரமம் என்ன? காலை நேரத்தில் வாகனங்கள் நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த தண்ணீரை வெளியேற்றுவதில் உள்ள சிரமங்கள் என்ன சொல்லுங்க? லட்சுமணன் இணைப்பில் சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. சென்னையின் பல பகுதிகளில் நள்ளிரவு முதல் தொடர் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் ஆங்காங்கே தாழ்வான சாலைகளில் மழை நீர் தேங்கியிருக்கின்றது. அந்த வகையில் சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியிலும் மழை நீர் தேங்கியிருக்கின்றது. ஆனாலும் அந்த மழை நீரை வெளியேற்றும் நடவடிக்கையில் தூய்மை பணியாளர்களும் மாநகராட்சி ஊழியர்களும் ஈடுபட்டு வருகிறார்கள். மாநகராட்சி ஊழியர்கள் இந்த பணியில் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அலுவலகம் செல்வோர் இந்த சாலையில் மழைநீர் தேங்கியிருப்பதால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு மத்தியில் வாகனங்களில் சாலைகளில் பயணித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மாநகராட்சி மின் மோட்டார்களை கொண்டு டீசல் மோட்டார்களை கொண்டும் நீரை சாலையில் தேங்கி இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே இதற்கான ஆயத்த பணிகளில் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டிருப்பதாக பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் நள்ளிரவு பெய்த தொடர் மழையால் சென்னை நுங்கம்பாக்கம் சாலையில் மழை நீர் தேங்கியிருக்கின்றது. அதை அகற்றும் பணியிலும் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மீண்டும் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன். லட்சுமணன், நுங்கம்பாக்கத்தின் எந்தெந்த சாலைகளில் எந்தெந்த பகுதிகளில் மழை நீர் தேங்கியிருக்கின்றது? அதை எந்த அளவிற்கு தற்பொழுது வரை சீர்படுத்தப்பட்டு வருகிறது சொல்லுங்க. வணக்கம் மோகன்ராஜ். வடகிழக்கு பருவமழையின் எதிரொலியாக வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்யும் என அதன் எதிரொலியாக தான் சென்னையில் நேற்று இரவு முதலே பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. அந்த காரணத்தினால் நேற்று இரவு முதல் பெய்து வந்த மழையினால் பல்வேறு சாலைகளில் இந்த மழை நீரால் தேங்கி வருகின்றது. இந்த மழை நீரை அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்களும் மாநகராட்சி ஊழியர்களும் என பல்வேறு நபர்கள் சேர்ந்து இந்த மழை நீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பெரும்பாலும் இந்த மழைக்காலங்களில் பல்வேறு சாலைகளில் மழைநீர் தேங்குவது குறிப்பிடத்தக்கது. அந்த நிலையில் தற்போது நாம் பார்த்து உள்ள சாலைகள் தான் இந்த பேருந்து நிறுத்தத்தில் மழைநீர் தேங்கி இருந்தது. அவை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பெரும்பாலும் கடந்த ஆண்டை பொறுத்தவரையிலும் அந்த காரணமாக பல்வேறு சாலைகளில் மழைநீர் தேங்கி இருந்தது. அதன் நடவடிக்கையாக தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த ஆண்டானது தற்போது இந்த மழைநீர் தேங்காமல் அடுத்து நடவடிக்கையானது எடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மழைநீர் தேங்கும் இடத்தில் மட்டும் தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த பகுதியில் என்ன நடவடிக்கை எடுத்தால் இந்த மழைநீரை தேங்க விடாமல் பாதுகாக்க முடியும் என்ற பல்வேறு கோணங்களில் விசாரித்து இந்த மாநகராட்சி ஊழியர்களும் பல்வேறு தரப்பு கோரிக்கை ஏற்று இந்த மாநகராட்சியான ஊழியர்கள் தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்துதான் இந்த நேற்று இரவு முதல் பெய்த மழையில் பல்வேறு சாலைகளில் மழைநீர் தேங்கி இருந்தாலும் இந்த 1 மணி நேரத்தில், அதாவது இந்த 6, 7, 8 இந்த 2 மணி நேரத்தில் மட்டுமே தொடர்ந்து 2 மணி நேரம் பணியாளர்கள் அந்த வேலையில் ஈடுபட்டு முழு அளவிலும் தண்ணீரை தேங்கி இருக்கும் பகுதியில் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பெரும்பாலும் பகுதியில் இந்த 95% பணிகள் நிறைவடைந்ததாகவும் தற்போது மாநகராட்சி ஊழியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இனிவரும் காலையில கூட மழைநீர் தேங்காத அளவிற்கு தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மோகன். விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.